எங்கள் அப்பா அப்பயே சொன்னார், நீலாம் படிக்கலாம் எருமாடு தாம்பளம் மேய்ப்பண்ணு. ஃப்ரெஷ்ஷில் எருமாட்டு பண்ணையிலே உட்காந்து இப்படி ரீல்ஸ் பார்க்குறலாமே ஆகணும்னு நினைக்கிறேன். எருமாடு பண்ணையில் உட்காந்து ரீல்ஸ் பார்க்கறதுக்கு எருமம்பாடு பண்ணையிலேருந்து எப்படி முன்னேறலான்னு பார்க்கலாம்ல ஐயா. விரக்தி ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா தொழிலும் ஒரே மாதிரி தொழில் தான். உங்களை மாதிரியே எரும மாடு அமைச்ச ஒருத்தர் வந்து ஆடிக்காரில் பண்ணைக்கு வந்தாலும் நம்ப முடியுதா? பீமாபாய்னு ஒருத்தர் குஜராத் பாய், ஆமாம், குஜராத்தில் என்ன பண்ணியிருக்காரு, 3 பசு 1 எருமம்பாடு, சரி, அதை எடுத்துக்கிட்டு 1987 ஜாம்நகர்ல இருந்து சூரத்துக்கு வந்திருக்காரு. சரிடே, ஒரு 15 வருஷம் ஒரு பயங்கரமா எஃபர்ட் போட்டு எரும மாட்டையும் பசு மாட்டையும் நல்லா மேய்ச்சிருக்காரு. சரி, ஓகேவா. இப்போ அவர் வந்து மாசம் 5-7 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு. அவர் பண்ணையில அவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க, ஆடிக்காரில தான் உள்ளே வரான்னு வச்சுக்கோங்க. ஓஹோ, ஸோ எந்த தொழில் பாக்குறவங்க முக்கியம் இல்ல, அந்த தொழிலை எப்படி பாக்கணும் தான் முக்கியம். ரீல்ஸ் பார்க்காம ஒழுங்காக மாட்டப்பாரு. அது எப்படி பார்க்கணும்னு உனக்கு நுணுக்கங்கள் தெரியலன்னா நீ என்ன பண்ணுனா, எருமை மாட்டு வளர்ப்பு எப்படி, பசு மாட்டே வளர்ப்பு எப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் கோர்ஸ் இருக்கு. அதை பார்த்து அந்த நுணுக்கங்களை கற்றுக்கோ.